வெல்கம் டு வானிஸ் கிச்சன். இப்ப நம்ம பார்க்க போறது பிரான் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, அரை கிலோ ரைஸ்க்கு நான் வந்து கால் கிலோ ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன், கால் கிலோ டொமேட்டோ, ஒரு நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லிஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரான் க்ளீன் பண்ணிவிட்டு அதை டர்மெரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டுலாம் அரைக்கலை. ஸோ இஞ்சி பூண்டு விழுது, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிச்சுன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் இப்போ நான் இஞ்சி பூண்டு இது நான் செஞ்சு வச்சுருக்கேன். ரைஸ் ஹாஃப் கேஜி ரைஸு இப்போ நான் பற்ற வைக்கும் போது இப்போ வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஜஸ்ட்டு தண்ணி ஊற வச்சுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இப்போ தான் வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஓகேங்களா, பாருங்கள் புதினா இதை நான் கிள்ளிட்டு இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறீங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை, இப்போ நம்ம வந்து முட்டை உரிக்க போகிறோம். முட்டை இப்படி தான் இருக்கோம். அவங்க எங்கே பண்ணி ஓகே, பற்ற வச்சுட்டோம், குக்கரை வச்சுட்டோம். இஞ்சி பூண்டு விழுத வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பதம் வரும்போது எடுத்துருங்க. பேன் சூடாயிடுச்சு, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம ஆயில ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆயில ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு உங்களுக்கு நெய் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, ஹாஃப் கேஜி வந்து ஏலக்காய் மூணு, லவங்கம் மூணு, பட்டை, ஓகேங்களா? இது வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. கால் கிலோ சொன்ன இல்லையா, ஆனியன் கட் பண்ண வச்சுத நல்லா செஞ்சுட்டு இருக்கேன் ஆனியன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனால கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இருக்கும், மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த வதக்கிட்டே இருங்க, நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. இதோ இங்க வந்து ப்ரான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ரெடியா இருக்கு.
ஓகே இப்ப இந்த கேஸ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு இன்னும் ஆகணும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கிட்டே இருங்க நல்லா வதக்குங்க ரொம்ப ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் ப்ரான் மட்டும் எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு ப்ரான் ஓகே சரி நல்லா இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பாதிக்கான வந்து நம்ம வந்து இதுல இந்த ஆனியன் போடுறோம் இல்லையா அந்த ஆனியன் போடுறது பாதி போன சாணம் எடுத்து இதுல ஃப்ரை பண்ணிக்கலாம் மீதி சாணம் வந்து ஃப்ரை பண்ணிட்டு ஆட் பண்ணலாம் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இதுல வந்து நான் உப்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றி இது நல்லா இது தனியா இந்த சைட்ல வந்து நான் ஃப்ரை பண்றேன் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டு ஃபேன் போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணாத சாணம் வந்து இதில் போட்டுக்கிட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுக்காமல் மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது அதை எடுக்கணும் உப்பு எல்லாம் சொல்லிட்டே சொல்லிட்டு வதங்கிடுச்சு இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம வந்து கால் கிலோ தக்காளி அரைஞ்சி வச்சேன்னு சொன்னோம் இல்லையா அந்த கால் கிலோ தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து தக்காளி போட்டுக்கிட்ட பிறகு இதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு ஸோ கல்லுப்பு அரை கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இது மீடியமா வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் குக் ஆயிடுச்சு இல்லையா ரைஸ் போடும்போது இது குக் ஆகணும் அதனால இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஸ்டவ்வை வந்து வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் மல்லிப்பூ ஓகே இது மூணுத்தையும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ
நம்ம மிளகாத்தூள் ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணா 1/2 ஸ்பூன், காரம் கம்மியானா 1 ஸ்பூன். மல்லித்தூள், மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பூன் நீங்கள் மிளகாய்த்தூள் போடுறீங்களோ அதுக்கு டபுள். ஓகே, கொஞ்சம் மஞ்சத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மஞ்சத்தூள், தனியா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாம். ஓகே, இந்த டைம்ல கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லியை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டைமில் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் தான், இந்த டம்ளரில் 2 கிளாஸ் அரிசி போட்டோம். ஸோ இந்த டம்ளரில் 4 கிளாஸ் தண்ணியை உள்ள ஊற்றிக்கலாம். இது நல்லா இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதி வரும்போது நம்ம அரிசி போடுவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ரைஸை இதில் போட்டுடலாம். நல்லா கொதி வரும்போது தோரங்கா இப்போ நம்ம அது ஒரு தட்டை போட்டு முடிச்சா கொஞ்சம் சீக்கிரமாகவும் தட்டை போட்டு முடி பக்கத்தில் வந்து நம்ம ஃப்ரான் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க, ரைஸ் வந்து பாதி வெந்திருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த ஃப்ரானை வந்து இதில் போட்டுடலாம். அப்படியே பச்சையாக போட்டால் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். மட்டன் சிக்கன் மாதிரி ஃப்ரானும் தனி டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த டைம்ல வந்து தூவி விட்டுட்டு
மூடிடலாம். மூடிட்டு பேன் வச்சிருக்கோம். இந்த பேன் இதுக்காகவே வச்சிருக்கோம். பேனை வச்சுட்டு அதுக்கு மேல குக்கரை தூக்கி வச்சிடலாம். ஸோ கீழே வந்து லோ ஃப்ளேம்ல இந்த இந்த ஃப்ளேம்ல வச்சிருங்க கீழே. இப்போ சூப்பராக இருக்கும் பாருங்க குக்கர். இப்போ வந்து குக்கர்லயே குழைய விட்டு விசில் வச்சு வெந்தா அதை குழைய விட்டு அது வேவறது வேற டைப்பு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். கீழே வந்து பேனை வச்சுட்டு பாதி வேக்காடு வெந்த பிறகு கீழே பேனை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி போடுங்க. இந்த டைமில் எந்த டைமும் ஒரு ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணோடனே வாசனை தூக்குது. இங்கே பாருங்க அப்படியே உதிரியா ரைஸ் எப்படி கொட்டுக்கு பாருங்க, நல்லா உதிரியா. ஓகே, இந்த பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் நெய் விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம நெய் சேர்த்துக்கிட்டாச்சு. இது நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி. இப்ப நம்ம சாப்பிடலாம். லைக் பண்ணுங்க. இப்ப நான் செஞ்ச இந்த ப்ரான் பிரியாணியை எல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் அடிக்க அனுப்புங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வாணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.